மராட்டிய மாநிலத்தின் துணை முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாமல் இருந்த தேவேந்திர பட்னவிஸ் பிரதமர் மோடி உள்ளிட்டோர் வலியுறுத்தியதாலேயே அதை ஏற்றுக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2 முறை மராட்டிய மாநிலத்தின் முதலமைச்சராக பதவி வகித்த தேவேந்திர பட்னவிஸ் எதிர்க்கட்சித் தலைவராகவும் உள்ளார். அவருக்கு துணை முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாதிருந்த நிலையில் அவரிடம் பிரதமர் மோடி, அமித்ஷா, ஜே பி நட்டா ஆகியோர் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிவசேனாவுக்குள் நடந்து வந்த மோதல்களை உன்னிப்பாக கவனித்து வந்த பட்னவிஸ் மீண்டும் முதலமைச்சராவதற்கான வாய்ப்புகள் காத்திருந்ததாகவும் தகவல்கள் கூறுகின்றன. சூழ்நிலைகள் மாறியபோது அமைச்சரவையில் இடம்பெறப் போவதில்லை என்று அறிவித்தார். ஆனால் கட்சியின் தலைமை கேட்டுக் கொண்டதாலேயே மீண்டும் துணை முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்டுள்ளார். இதனாலேயே தேவேந்திர பட்னவிஸ் மகிழ்ச்சியாக இல்லை என்று தேசியவாத காங்கிரஸ் கட்சித் தலைவர் சரத்பவார் கூறியுள்ளார். பட்னவிஸ் முகத்தில் மகிழ்ச்சி இல்லை என்று பவார் கிண்டல் செய்துள்ளார். நாக்பூரில் உள்ள RSS கட்டுப்பாட்டில் இருப்பதால் வேறு வழியின்றி துணை முதலமைச்சராகியுள்ளார் என்று பவார் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் தேவேந்திர பட்னவிஸுக்கு நவ நிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்கரே பாராட்டும் வாழ்த்தும் தெரிவித்துள்ளார். இருப்பினும் மராட்டியத்தில் பாஜக மீண்டும் ஆட்சியில் அமர்ந்திருப்பதை கொண்டாடும் வகையில் பாஜக சார்பில் ஏற்பாடு நிகழ்ச்சிகளில் பட்னவிஸ் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்துள்ளார். இதனால் பதவியேற்ற 2 நாட்களில் மராட்டிய பாஜக கூட்டணி அரசில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.